நம் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. திருவசனமாகிய ஞான பால் எனும் இந்த வேத பாட வகுப்பிற்கு மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் கற்கப் போகும் வேத பகுதி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம். முதலில் வேத பகுதி வாசிக்க கேட்போம், பின்னர் அதில் இருக்கும் ஆழங்களை ஆவியானவர் நமக்கு காட்டுவாராக. ஆமோஸ் 2 அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மோவாபின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் ஏதோமுடைய ராஜாவின் எலும்புகளை நீராக சுட்டு போட்டானே. மோவாப் தேசத்தில் தீ கொடுத்துவேன், அது கீரியோத்தின் அரமனைகளை பட்சிக்கும். மோவாபியர் அமளியோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் சாவார்கள். நியாயாதிபதியை அவர்கள் நடுவில் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணி அவனோடே கூட அவர்களுடைய பிரபுக்களையெல்லாம் கொன்று போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேலும் இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை 1 ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் 1 பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் சகல பீடங்கள் அருகிலும் அடைமானமாய் வாங்கின வஸ்திரங்களின் மேல் படுத்துக்கொண்டு தெண்டம் பிடிக்கப்பட்டவர்களுடைய மதுபானத்தை தங்கள் தேவர்களின் கோவிலிலே குடிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானோ கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமாயிருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்திரத்திலே வழிநடத்தி உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். இதோ கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களால் தப்பிப் போவதுமில்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதுமில்லை, பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போன அதிகாரத்துல என்னடா மோவாப் வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு வந்துருச்சுங்க, மோவாப் மேல ஒரு நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுக்கிறாரு. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்படுவதால் யூதா ராஜ்யத்தை குறித்தும் ஒரு தீர்க்க தரிசனம் நியாய தீர்ப்பு ஒன்று வருது பாருங்க. தெக்கோவா ஊரானாகிய ஆமோஸ் ஒரு யூதேயா தேசத்தான், அவன் இஸ்ரவேலருக்கு போய் யூதாவுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அதாவது நம்மளுடைய பாஷையில சொல்லணும்னா செல்ஃப் கோல் போட்டுக்கிறான் அர்த்தம். தான் வீட்டுக்காக தானே திருடுகிறது பேர் தான். மோவாபியர் ஏதோமியரை வதைத்ததால் அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு. அதே யூதா கர்த்தருடைய வேதத்தை பின்பற்றாததால் அவர்களுடைய பிதாக்கள் பின்பற்றிய பொய்களை பின்பற்றியதால்
யூதாவுக்கு நியாய தீர்ப்பு வந்துருச்சுங்க. இஸ்ரவேல் மீதான நியாய தீர்ப்பு, தகப்பனும் மகனும் ஒரே பெண்ணோட சேர்கிறான், எப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயம். சகல பீடங்கள் அருகிலும் வஸ்திரங்கள் மேல் படுத்துக் கொள்கிறார். என்ன வஸ்திரம்? அடகும் அடமானம் வைத்த வஸ்திரங்கள் மேல். நீ வஸ்திரத்தை அடைமானம் பெற்றாயானால் அன்று இரவே அதை திருப்பி கொடுக்க வேண்டும். அது அவனுக்கு குளிர் காய அது ஒன்றுதானே இருக்கிறது என்பது நியாயப்பிரமாணம். ஆனால் அந்த வஸ்திரங்களின் மேல் போட்டு அதை அதன் மேலே படுத்துக் கொள்ளுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக மீறுகிறார்கள் இஸ்ரவேல். இருக்கிற நியாயப்பிரமாணங்களே மிக மிக சிறிய நியாயப்பிரமாணம், உன் சகோதரனத்தில் அடைமானமாய் அவனுடைய வஸ்திரத்தை வாங்கினால் அது அந்த நைட்டை அவனுக்கு கொடுத்துரு, அது அவன் குளிர்காயத்துக்கு அது ஒன்று தானே அப்படின்ற ஒரு சிம்பிள் நியாயப்பிரமாணம். இதை கூட இவங்க ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறத கர்த்தர் சொல்கிறாருங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஜனம் என்று சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் இங்கே அழகாக கோடிட்டு காண்பிக்கிறார். கேதுரு மரம் போல் உயரமாக இருந்த எமோரியரை விரட்டி விட்டு அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரவேலை 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் வழி நடத்தி வந்து உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரிக்க கொடுத்தா நீங்கள் எப்படியெல்லாம் கெட்டு போயிருக்கீங்க பாருங்க அப்படின்னு புலம்புறாரு கர்த்தரிங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க, உங்களில் சிலரை நசரேயர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ஏற்படுத்தினேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த நசரேயருக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடுக்குறீங்க, இந்த தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல வேணான்றீங்க. இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறீர்களே, அதனால கோதுமையை வண்டியில ஏற்றி நிறை கொள்ளும் அளவும் ஏற்றினா என்ன ஆகும், அந்த வண்டி அங்கேயே அப்படியே உட்காந்துரும், அது அந்த வண்டியை இழுத்துட்டு போக முடியாது மாடுகளால், அப்படியே உங்களை நான் இருத்துவேன் அப்படிங்கிறாரு. இந்த இருத்துவேன் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல ஐ வில் கிரஷ் யூ லைக் அ கார்ட் விச் இஸ் ஓவர்லோடட் வித் கிரெயின்ஸ் அப்படின்னு வருது. எப்படின்னா பீலிபெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா. ஒரு வண்டியில ஏற்றக்கூடிய அளவுக்கு மீறி ஒரு சின்ன மயிர் பீலி போட்டா கூட அந்த அச்சு உடைந்து விடும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது இல்லையா. அதே போல உங்களுடைய இருப்பை, ஒரு வணிகத்துக்காக தானே ஒரு தானியத்தை எடுத்துட்டு போவோம் நம்ம, முழுமையாக அந்த வாழ்வாதாரத்தை அற்று போக பண்ணுவேன் என்பதுதான் அதுல வர்ற நியாய தீர்ப்பு. அதுக்கப்புறமா டீட்டெயில்டா இருக்கு, பலவானோ இல்ல பராக்கிரமசாலியோ தப்புவதில்லைன்னு தெளிவாக இருக்கு. சரிங்க, இதெல்லாம் இஸ்ரவேலுக்கு எழுதப்பட்டது, அந்த நியாய தீர்ப்பு நிறைவேறிச்சு. எனக்கு என்னங்க மெசேஜ் இதுல இருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தை நாம் புரட்டாமல் கர்த்தருடைய வேதத்தை சரியாக படித்து சரியாக படித்து கொடுக்கிறவர்களிடத்தில் அமர்ந்து படித்து நாம் அதை கற்று உணர்ந்து அதில் எதுவும் புரட்டுகளை எடுத்துட்டு வராம இருக்கணும். நம்பர் ஒன், அதை சரியாக படித்து கொடுக்கிறவர்கள் யார் அப்படின்னா, ஆவியானவர் தான் முதல்ல உங்களுக்கு குருவாக இருக்கிறார். அவரிடத்துல அமர்ந்து நீங்க உங்களுக்கான வெளிப்பாடை வாங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். நம்பர் டூ, சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை நசரேயராகவும் ஏற்படுத்தினேன். கர்த்தர் தன் சரீரமாகிய திருச்சபையில் சிலரை தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தும், சிலரை அந்நிய பாஷை வரத்தை கொடுத்தும், சிலரை பற்பல பாஷை வரத்தை கொடுத்தும், சிலரை வியாக்கியான வரத்தை கொடுத்தும், சிலரை பிரசங்க வரத்தை கொடுத்தும் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட வரங்களை கொண்ட மக்களை நீங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு தடை பண்றோமா? தடை பண்ணினா அதை நிறுத்துங்க. ஏனென்றால் இவைகள் கர்த்தர் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரங்கள். முழு திருச்சபைக்கும் நன்மை உண்டாக கர்த்தர் சிலருக்கு சில வரங்களை கொடுக்கிறார். அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்பதே கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற மெசேஜ். ரெண்டு மெசேஜ் கொடுக்கிறாரு. ஒன்று, வேதத்தை ஆவியானவரோடே அமர்ந்து அதில் எந்த புரட்டலும் இல்லாமல் கற்பது ஒன்று. ரெண்டு, கர்த்தர் கொடுக்கும் வரங்களை, கர்த்தர் ஏற்படுத்தும் தீர்க்கதரிசிகளை மற்றும் வரங்களுள்ள மக்களை தடை செய்யாதிருத்தல், இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுக்கிற மெசேஜ். மீண்டும் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு
வேறுபாடான வெளிப்பாடுகள் கிடைக்கலாம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் mountofolives.cll@gmail.com என்னும் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்.